வணக்கம் நேயர்களே, இது எட்டு திக்கும் என்று வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேலும் 23 மாவட்டங்களில் பேருந்துகள் இயக்கம். மதுரையிலிருந்து சென்னைக்கு விரைவு பேருந்துகள் இயக்கம். திருச்சி மாவட்டத்தில் எல்லை வரையே செல்லும் பேருந்துகள். சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கோவில்களில் பக்தர்களுக்கு அனுமதி. காலை முதல் தனிமனித இடைவெளியுடன் தரிசனம். கோவில்பட்டி அருகே விளாத்திக்குளத்தில் அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் சசிகலாவிற்கு ஆதரவாக தீர்மானம். மீண்டும் பொதுச் செயலாளராக வர வலியுறுத்திய ஜெயலலிதா பேரவை. புதுச்சேரியில் ரங்கசாமி அமைச்சரவையில் 5 பேர் பதவியேற்பு. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பு என உறுதிமொழி ஏற்ற அமைச்சர்கள். எஸ்பிஐ ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட வீரேந்திர ராவத் சிறையில் அடைப்பு. 3 வங்கிக் கணக்குகளை முடக்கியதோடு பணத்தை பறிமுதல் செய்ய நடவடிக்கை. ஜம்மு விமானப்படை தளத்தில் வெடிகுண்டு நிரப்பிய ட்ரோன்கள் மூலம் தாக்குதல். நாட்டிலேயே முதன்முறையாக நிகழ்த்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலால் அதிர்ச்சி. கொரோனா தடுப்பூசியை எந்தவித அச்சமோ தயக்கமோ இன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும். வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று பிரதமர் மோடி வேண்டுகோள். யூரோ கோப்பை போர்ச்சுகலை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியது பெல்ஜியம். நாக் அவுட் சுற்றில் நெதர்லாந்தை வெளியேற்றியது. Deep this time from